Hi friends, எல்லோருக்கும் வணக்கம் and welcome to JD Nice Day. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற நைட் கிரீம் பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷனை வந்து நல்ல ரிடூஸ் பண்ணிட்டு உங்க ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணும். இன்ஸ்டன்ட்டாவே உங்க ஃபேஸ் வந்து க்ளோவா இருக்கும். ஸ்கின் டோன் ஈவனா மெயின்டெய்ன் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த கிரீமை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க கண்ணு கீழே இருக்கக்கூடிய அந்த கருவளையம் ஈவன் உங்க லிப்ஸ் ரொம்ப டார்க்கா இருந்தாலுமே லைட்டன் ஆகும். ஸ்கின்னோட டோன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஃபேரான ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் கிடைக்கிறதுக்கு இந்த நைட் கிரீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரீம் ஜஸ்ட் ஒரு 5 minutes டைமில் ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குயிக்காக அது எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜேடி நாயஸ்டி சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது ரெடி பண்ண ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட். இதுக்கு நான் சின்ன சைஸான பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா ஹாஃப் எடுத்துக்கிட்டா கூட போதும். ஏன்னா இந்த கிரீம் ரெடி பண்ண நம்ம 2 ஸ்பூன் அளவு பீட்ரூட் ஜூஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் குறைவாகவே எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பீட்ரூட்டை துருவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த சாறு டேரெக்டாக ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இதை மிக்ஸியில் அரைச்சும் எடுத்துக்கலாம். டேரெக்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஆனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு திக்கான இந்த பீட்ரூட் சாறு கிடைக்கும். இந்த க்ரீமோட டெக்ஸ்சரும் கரெக்டாக இருக்கும், ரிசல்ட்டும் எஃபெக்டிவாக இருக்கும். பீட்ரூட்டை பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் அப்ளை பண்ணுறது இல்லாமல் இன்டேக்காக உள்ளுக்கு எடுத்துக்கும் போது அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின்னோட கலர் இம்ப்ரூவ் ஆகிறதா இருக்கட்டும். பீட்ரூட்டில் வைட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்கின்க்கு நேச்சுரலாகவே ஒரு க்ளோ கொடுக்கறது இல்லாமல் இந்த ஏஜிங் ப்ராசஸையும் டிலே பண்ணும். சீக்கிரமாக ஃபேஸில் சுருக்கம் வராமல் ஏஜ் மார்க்ஸ் வராமையும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அடிக்கடி இதை நீங்கள் ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை கம்ப்ளீட்டாக துருவி எடுத்தாச்சு. இதை அப்படியே ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்க இந்த ஜூஸ்லேருந்து 2 ஸ்பூன் வந்து நான் தனியாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீட்ரூட் சாரோட நெக்ஸ்ட்டாக சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஒரு நேச்சுரலான மாய்ஸ்சரைசர். ஸ்கின் சீக்கிரம் வறண்டு போகாமல் ஒரு ஈரத்தன்மை எப்போவுமே மெயின்டைன் ஆகும். பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னியும் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது சன் டேமேஜும் சன் டேனியுமே வந்து கிளியர் பண்ணக்கூடியது. இந்த ஆலோவேரா ஜெல் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக பிளான்ட்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜெல்லை ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 நாள் மட்டும்தான் வச்சுருக்க முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். நீங்கள் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ரெடிமேட் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா 1 வாரம் வரையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க, நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 2 டேஸ் ஒன்ஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜெல் ஆட் பண்ணிட்ட பிறகு கடைசியாக சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சியூல் இவியான் 400. இது ரொம்ப ஈஸியாக எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப பிரைட்டன் ஆகும். எவ்வளோ டல்லாக பொலிவு இல்லாமல் முகம் இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். இந்த வைட்டமின் இ கேப்சியூல் 1 மட்டும் போதும். 1 எடுத்துகிட்டு ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்க ஆயிலை மட்டும் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 1 மட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதனால் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் சூட் ஆகிக்கும். இது நல்லாவே இந்த ஜெல்லோட பிளெண்ட் ஆகிடும். விட்டமின் இ ஆயிலுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதாம் ஆயில், ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இருந்துச்சுன்னா 1/4 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வைட்டமின் இ ஆயில் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 3 சேர்த்து பிளெண்ட் ஆகிற மாதிரி. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது. இந்த க்ரீம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஷைன் கிடைக்கும். நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல பிங்கிஷ் க்ளோ வந்து நம்ம ஃபேஸில் தெரியும். இந்த கலர் அப்படியே வந்து நம்ம ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இந்த க்ரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு சின்ன பாக்ஸில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன். இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து 7 டேஸ் வரையும் வச்சுக்கலாம். இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணுறது நைட் டைமாக ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஹோல் நைட் உங்கள் ஃபேஸில் இருந்தாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்ல ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ போட்டு கிளென்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப் எடுத்துகிட்டு அதை அப்படியே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் மாதிரி பண்ணி விட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 டே அப்ளை பண்ணும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த லெவலில் ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் ஸ்கின் கலரில் நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்த நைட் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஜேடி நாய்ஸ் டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.